ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் ஆஃபீஸ் இல்லாமல் எப்படி க்ரோம் ப்ரௌசர் மூலிமா நம்ம வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள். புதுசாக வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்தில் வந்து எந்த ஒரு எம்எஸ் ஆஃபீஸ்க்கு உண்டான சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண கிடையாது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணால் மட்டும் தான் இந்த இது உங்களுக்கு கிடைக்கும், இந்த மெத்தடு. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு வந்து இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு நெட் கனெக்ஷனுமே பண்ண தேவையில்லை, நெட்ஒர்க் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், என் லேப்பில் நான் வந்து நெட் எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஓகே, அப்டேட் பண்ணப்பட்ட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், டஸ் அண்டை வந்து ஸ்லைடு, அப்புறம் வந்து ஷீட்ஸ், இந்த மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இவங்க க்ரோம் ப்ரௌசர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், டாக் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டாக் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோடிங் ஆகும். ஆனால் வந்து எந்த ஒரு நெட் கனெக்ஷனுமே கிடையாது. இது பாருங்கள், எந்த ஒரு நெட் கனெக்ஷனுமே நான் வந்து கனெக்ட் பண்ண கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டுருக்கேன். புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் டவுன் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நியூ ஃப்ரெஷ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. இந்த கொஞ்சம் லேப்டாப் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து டாக்குமெண்ட் நேம் வந்து நம்ம கொடுக்கணும், டைப் பண்ணி டன் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து இப்போ டன் பண்ண போகிறேன். நேம் ஏதோ டாக்குமெண்ட் நேம் கொடுத்துட்டு பாருங்கள், நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட் பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசர் மூலிமா இப்படி ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. உண்மையிலே இதை வந்து செம்மையான ஒரு மெத்தேடு தான் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த வந்து பான்ஸ் வந்து போல்டு பண்ணுறது, அப்புறம் வந்து அண்டர்லைன் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் போடுறது, டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ்லாம் போட்டுக்கிறது, எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ். ஸ்லைட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸ் நேம் படி வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். ப்ரெசன்டேஷன் போகிற இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான், அதில் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணால் ப்ளஸ் ஐக்கான் பட்டன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து நேம் கேட்கும். நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்லைட்ஸ் அதாவது ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எந்த ஒரு நெட் கனெக்ஷனுமே இதுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் பாருங்கள், மேலே நோட் பண்ணிகிட்டே இருங்க. நெட்ஒர்க் நான் வந்து எதுவுமே கனெக்ட் பண்ண கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எப்பயும் போல் அந்த ப்ரெசன்டேஷனில் இருக்கிற ஸ்லைட்ஸோடய வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எக்ஸல் சொல்கிற ஷீட்டை வந்து நீங்கள் வந்து ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸல் பேடுங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து க்ரோமில் வந்து ஷீட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக தான் கொடுத்துருப்பேன். மூணு இது சேவ் பண்ணிச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டாக அதே கொடுத்துக்கிறேன். கொடுத்த வழியே அதில் இருக்கிற எக்ஸல் பேடில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே வரும். பாருங்கள், அதில் இருக்கிற எல்லா ஃபார்மேட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து சம் போடணும் இதில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், எக்ஸல் ஷீட் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஷீட்டே இருக்குது. நீங்கள் வந்து தனியாக டெவலப் பண்ணணும்னு ஒரு அவசியமே இல்லை. இது அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் உண்மையில நல்லா இருக்குது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் வந்து அதில் எக்ஸல் பேட் என்னக்குதோ எக்ஸல் அண்டு ப்ரெசன்டேஷன் அப்புறம் டாக்ஸ் வேர்ட் பேட் எம்எஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்க அந்த மூணுமே வந்து உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ கிடைக்காத நிலைமையில வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்துடுங்க, மிகப்பெரிய நன்றி. இதே போல் மேலும் நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.